வருகை பதிவு குறித்து மாவட்ட கலெக்டருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆசிரியர்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள கலெக்டர் அமுதவல்லி அரசு பள்ளி ஆசிரியர்கள் தினந்தோறும் பள்ளிக்கு வந்தவுடன் கலெக்டர் அலுவலகத்திற்கு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும் என்றும் பள்ளியில் இருக்கும் பதிவேட்டிலும் கையொப்பமிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு கடலூர் மாவட்ட பள்ளி ஆசிரியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாவட்ட கலெக்டரின் இந்த உத்தரவை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டரின் இந்த எஸ்எம்எஸ் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களில் இல்லாத நடைமுறையாக கடலூர் மாவட்டத்திலே கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள அம்மா அவர்கள் உயர்நிலை மேல்நிலை தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியருடைய வருகை குறித்து குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் என்று எவ்விதமான எழுத்துப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடாமல் வாய்மொழி உத்தரவின் மூலம் ஒரு கேவலப்படுத்துகிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் அமைப்புகளும் ஒன்று கூடி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடாவிட்டால் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் ஆசிரியர்கள் எச்சரித்துள்ளனர்.